முக்கியமாக இந்த படத்தில் என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, இந்த படம் எழுத ஆரம்பிக்கிறப்பவே ஹராஸ்மெண்ட், ஓகே ஹராஸ்மெண்ட்டுங்கிறப்ப ஹராஸ்மெண்ட் தான் நிறைய படங்களில் சொல்லிட்டு இருக்காங்களே, இதில் என்னத்தை புதுசாக சொல்ல போகிறோம், ஹராஸ் பண்ணவங்களை என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், இந்த மாதிரி நிறையா பேசிட்டோம். பட் இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஹராஸ்மெண்ட்டை தாண்டி அந்த பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத தான் பதிய வைக்கணும்னு நினச்சோம். அந்த வாழ்க்கையில் அவங்க படுற கஷ்டங்கள் தான். இப்போ வரைக்குமே ஹராஸ் பண்ண நாளை விட, அந்த ஒரு நாள் நடந்திருக்கும் இல்லையா, அந்த நாளை விட அதுக்கு அடுத்த ஒரு ஒரு மாத காலம் தான் அவங்க மனசுல இருந்து நீங்காமல் இருக்குங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து எப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாத்துலேயுமே இது மாதிரி எனக்கு ஒன்று நடந்துச்சு, எங்களுக்கு அந்த நாள் கூட மறந்து போச்சு, அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு நிறையா மெசேஜஸ் வந்துருச்சு, ஆதிபதற்கு நிறைய வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி அவங்களோட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே சொல்கிறாங்க, நீங்கள் என்னோடய பேரையே நீங்கள் உங்கள் ஸ்டோரியில் வைங்க பரவாயில்ல, இந்த மெசேஜ் அப்படியே நீங்கள் வைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியட்டும், நான் இவ்வளோ நாள் தான் நான் அதை யோசிக்காமல் இருந்தேன், இப்போ நான் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நல்லது தான் வைங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அவங்களோட நலன் கருதி தான் அதை பண்ணாமல் இருக்கமே இல்லையா, மற்றபடி அவங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பை பெண்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தை உங்ககிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி. நான் இதில் ஒர்க் பண்ணியிருந்த சின்ன சின்ன சொன்ன மாதிரி லைட்மேன்லேருந்து எல்லாருக்குமே இந்த வெற்றி போய் சேரணும். முக்கியமாக இந்த படத்தை ஒரு பெரிய அளவில் எடுத்து கொண்டு போய் சேர்த்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த படத்தில் நான் ஒரு சிலர் விட்டுருப்பேன், நான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன், அதனால் நான் விட்டுருப்பேன், அதனால் மன்னிச்சு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்றைய சூழலில் இளைஞர்களால் இளைஞர்களால் அல்லது எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற ஒரு ஹீரோ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த ஹீரோவை மையப்படுத்தி தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லணும், இல்லைன்னா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. அதான் அதுக்கான சூழ்நிலை தான். ஏன்னா அவனுக்கு 1008 சொந்த பிரச்சனை இருக்குது. தேட்டர்லேயே வந்து உட்காந்து இங்கே இருக்கிறதெல்லாம் கழிப்பு விட்டு போனோம்னா, ஏண்டா சாமி இது எதுக்கடா தேட்டருக்கு வர, ரெண்டு பாட்டு பார்த்தோமா, ரெண்டு சண்டை போட்டோமா, கொஞ்சம் பொழுதுபோக்கலன்னு வந்தால் நீங்கள் இங்கேயும் வந்து படுத்துறீங்களடான்னு. அதையும் மீறி இந்த கதையை வந்து ஒரு இப்போ அதையை வந்து அவரோட லைவ் ஷோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து அவருக்கு ஃபாலோ வச்சுருக்காங்க. அவர் வேறு மாதிரி அவர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. சினிமாவை தாண்டி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்னாக இந்த மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ளே தன்னை வந்து பொருத்தி பார்த்துக்கிறதுக்காக முதல்ல ஹிப்ஹாப் பாதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சீனியர் ஆக்டராக ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் டிசிஷன் தம்பி. அது வந்து ரொம்ப ஷூட்டிங் டைமில் உங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஒரு மார்க்கெட்டபிள் ஆக்டர், உங்களுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் ப்ரொடியூசர் ஆக முடியும், ஒரு 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 குறிப்பிட்ட அளவு வியாபாரம் இருக்குது, அதுக்கான அடையாளமே இல்லாமல் ரொம்ப கரெக்டாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு டைரக்டருக்குமான ரிலேஷன்ஷிப்பு அல்லது ஒரு டெக்னீஷியனோட ரிலேஷன்ஷிப்பு. நான் நைட் அப்பேட்டில் வந்து பொண்ணை தேடி போகிற சீன்லாம் ஒரிஜினலாக பொள்ளாச்சியில் ஒரிஜினலாக தான் எடுத்தேன். இவருக்கு வண்டியில் போனால் பின்னாடி பெரும் கூட்டம் வரும், அவங்களுக்குலாம் சமாளிச்சுக்கிட்டு அந்த பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹீரோ கொடுக்கணும், அப்போ தான் அது வந்து நினச்ச நேரத்தில் நடக்க முடியும். இதெல்லாம் ஒரு அனுபவம். கார்த்திகை பொறுத்த மட்டும் என்னென்னா, சினிமாவில் வந்து சில நல்ல விதைகள் அப்பப்போ வந்து சினிமா என்ற நிலத்தில் விதைக்கப்படும். அந்த விதைக்கின அந்த விதையினுடைய தன்மை என்னவாக இருக்கும்னா, தன்னுடைய வேலை, தன்னுடைய வேலை, தன்னுடைய வேலையாமத்தனமே இருக்கும். புறம் சீரம் கரம் நீட்டாமல் வேலையாக இருக்கும். அது மாதிரியே கேமராமேன் அமைஞ்சார், ஆர்ட் ரைட்டர் அமைஞ்சார், அசிஸ்டன்ட் ரைட்டர் அமைஞ்சாங்க, எல்லாருமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அந்த டீம் எந்த தேவையில்லாமல் ஒரு நாள் ஷூட்டிங் வந்து நின்றுச்சு, இந்த அது வரலை இது வரலை அப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு பணம் செலவாங்க, ஒவ்வொரு செகண்டும் சினிமாவில் பணம் போயிட்டே இருக்கும். அது எழுதி கொடுக்கும்போது தான் தெரியும். அந்த வழியை உணர்ந்து செய்யக்கூடிய இயக்குநர்கள் தான் இன்றைய எப்போவுமே சினிமாவுக்கு தேவை. அந்த வேலை எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காகவும், பொறுப்பை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு இயக்குநராக இருக்கிறவங்க கார்த்தி, நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னும் உங்களுக்கு பண்மையில் நீங்கள் வளரணும்னு என்னோடய வாழ்த்துக்களை கூறி, காலேஜ் சேர்மன், காலேஜுக்குள்ளே நடக்கிற ஒரு அக்கிரமம், இந்த மாதிரி ஒரு சேர்மன் வில்லனாக இருக்கார், ஆனால் படத்தை எடுத்தவர் ஒரு கல்வியினுடைய ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறவர், இந்த கதை சொல்லி ஓகே பண்ணும்போது இது இது நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறதுக்கு என்னடா நம்மகிட்டே வந்து ஒருத்தன் கதை சொல்கிறான், நம்ம வந்து ஒருத்தனை இன்ஸ்டியூட் நடக்கிறோமே நினைக்காம, இது சொல்லப்பட வேண்டிய விஷயம், இதை சொல்லணும், இந்த பிரச்சனை யார் செய்கிறானோ அவனை சேர்மா தவிர எல்லா கல்வி நிறுவனம் நடத்துகிறவங்க இல்லையேங்கிறத கரெக்டாக பகுத்தறிந்து புரிந்து கொண்டு இதை படமாக்கி, இதை வெற்றி படமாக்கி, இந்த படத்துக்காக இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறது எல்லாமே செலவு, சும்மா கூட ஒரு அறிக்கை கொடுத்துட்டு கூட பண்ணலாம், இதை பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நன்றி கணேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு என்னாலும் ஆசிரியராக இருக்கின்ற மரியாதைக்குரிய என்னுடைய மரியாதைக்குரிய பாக்கியராஜ் சார், இந்த மாதிரி கூப்பிடும்போதெல்லாம் வந்து சின்ன பசங்க பண்ணுற படங்கள் இல்லைங்க அப்படின்னு ஏதாவது வேலை சொல்லி கூட தவிர்த்துருக்கலாம். எப்போ கூப்பிட்டாலும் வர்றது சினிமாவில் இருக்கிற கமிட்மெண்ட்டு தான் அது காமிக்குது சார். இதை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கடைசி வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிறக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது சார். அதில் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒத்துழைப்பும் நன்றி சார். தம்பி முனிஷ்காந்த், இன்னும் என் மேலே வளரணும், எல்லோருக்கும் என் நன்றி. பிரபு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் இன்விடட். படத்தில் வந்து கரெக்டான சமயத்தில் எனக்கு பேமெண்ட்லாம் கொடுத்த விக்கி, தம்பி அருணாச்சலம், பாலமுருகன் சார், ஆரோக்கியம்,
எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரத்தை பற்றி எல்லா விமர்சனங்கள்லையும் ஊடகங்களும் வந்து சமூக வலைதளத்திலையும் சரி அச்சு மீடியாலாம் எழுதியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். கார்த்திக் அவர்கள் என்னென்னா இவர் சான்ஸ் வாங்கி கொடுத்து அவர் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்சதை வந்து ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக வந்து அந்த படத்தை வந்து கதை வசனம் எழுதி பண்ணியிருக்காரு. அது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டாரு, கடுமையாக உழைச்சார் அப்படின்ட்டு அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஈரோட்டுக்காரங்கிறது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சிட்டு. நானும் ஈரோட்டில் பிறந்ததுனால பாசம் மட்டும் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஷூட்டிங் அப்போல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன், சரி அந்த சைடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் பிறந்த ஊரில் தான் அவரும் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு கூடுதலான ஒரு சமாச்சாரமாக இருந்து, சரி நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து மறுபடியும் அவரும் வந்து வெற்றி கொடி நாட்டிட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பேசும்போது இந்த தொகுத்து வழங்கின ஐஸ்வர்யா அதுக்கு பேசுறதுக்கு என்ன மேட்ரு இருக்குன்னே தெரியலையே, என்ன பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லோரும் நன்றி சொல்லுவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுக்க போகுதுன்னு நினச்சா அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க. படத்தை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அது அந்த மெட்டீரியல் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன், வரும்போது எழுதிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது பரவாயில்லையே விவரமாக பேசுகிறாங்க, நிறையா மேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு. அப்புறம் இன்னொருத்தர் அவங்க பக்கத்துலேயே அந்த கடைசியில் உட்காந்து யாரோ ஒரு எழுதிட்டு இருந்தார், யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்ட் அவர் உட்காந்து என்னமோ நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கவனித்தேன். அப்புறம் ஆர்ட் டைரின்னு அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் இப்போ பேசும்போது தான் கவனித்தேன் அவர் நிறையா விஷயம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், இந்த ரேப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஆண்கள் அப்படின்னே சொல்லு, அது தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம், இந்த ஆண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க, அது ஜீன்ஸ்லேயே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்கள்னாலே ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அது ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது சொல்லுன்னு சொன்னோம்னா பட்டினி சொல்லுன்னா லைனாக சொல்லுவாங்க, நான் சொன்ன மாதிரி தமிழ் இந்தி சாவித்திரி அது இது நாராயணம் இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. ஏகப்பட்டினி வர்றதுனா ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, வேறு யாருக்கும் சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா பெருசாக சொல்கிறது இல்லையல்ல, ஆகும்னா ஸ்ரீராமன் ஸ்ரீராமன், அதனால் அது ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் வந்து ரெண்டு நாள் கூட ஓட முடியறதில்ல, ஒரு வாரம் ஓடனா பரவாயில்ல, ரெண்டு வாரம் ஓடனா சக்ஸஸ்ஸு, மூணு வாரம் ஓடனா மிகப்பெரிய ஹிட்டு. அந்த நிலைமைக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அதுக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய சேனல்ஸ் ஓடிடி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுனால 50 நாள் எனக்கூட பிடி சார் படத்துக்கு 50வது நாள் கொண்டாடணும்னு ரொம்ப ஆசை. பார்ப்போம் எவ்வளோ படம் நல்லா தான் போயிட்டுருக்கு, 50வது நாள் கொண்டாடுவோம்னு நினைக்கிறேன், அது நம்ம கையில் இல்லை. ஸோ அந்த மாதிரி 50வது நாள் 25வது நாள் 50வது நாள்லாம் வந்து இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ் சினிமா இருக்குது. ஏன்னா 28வது நாள்லேயே வந்து அமேசான்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ படத்தை போட்டுடுறாங்க, அதுக்கப்புறம் தியேட்டரில் எப்படி ஓடும், ஓடாது. ஸோ 30 நாளுக்கு மேலே ஓடுறதுன்றது வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். அதையும் மீறி இன்றைக்கி பிடி சார் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. நல்லா போகிறத விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட பேசாதவங்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தில் வேலை செய்தவர்கள் பற்றியும் இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்க பற்றி ஆல்ரெடி ஒவ்வொரு இடத்துலையும் 1000 முறை நாங்கள் திரும்ப திரும்ப ரொம்ப நம்பிக்கையோடு பேசியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல முதல்ல நான் என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நன்றியிலேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். யாருக்கு நன்றி அப்படின்னா, உங்களுக்கு வந்து, அதாவது ஒவ்வொரு பத்திரிகை நண்பருக்கும் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இது ரியாலிட்டியாக பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த படத்தை நீங்கள் எப்படி கொண்டு போய் இதை சேர்த்துனீங்க அப்படிங்கிறதும். அதனால தான் இந்த படம் இன்றைக்கும் தொடர்ந்து நேற்று கூட சில தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல், இந்த வீக்கெண்ட் வந்து இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு, தொடர்ந்து அடுத்த வீக்கெண்டும் நம்பிக்கையோடு இருக்காங்க, தியேட்டரில் பேசுகிறப்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த முதல்ல ஒரு புஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணுற ப்ரொமோஷன் அது காரணமாக இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி இந்த படம் வந்து ஒவ்வொருத்தரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு
நீங்கள் இந்த படத்தை பற்றி எழுதினதும் இந்த படத்தை பற்றி விவாதித்ததும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்ததும் தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ அதனால் இந்த நன்றியாக இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது தாண்டி இந்த படம் போய் கொண்டு போய் சேர்ந்ததுக்கும் அந்த எல்லா நன்றியும் உங்களுக்கு நான் தெரிவித்து தான் இந்த படம் இந்த படத்தில் என்னை நாயனாக இமேஜின் பண்ணி ஒரு கதை எழுதி அந்த கதையில் நான் நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு நன்றி கார்த்திக், நன்றி. மிகப்பெரிய இது இந்த படம் எல்லா வெற்றியும் தாண்டி பர்சனலாக எனக்கு மிகப்பெரிய திருப்தியான ஒரு படமாக இந்த படம் இருக்குது, அதுக்கு ரொம்ப நன்றி. என்னை எப்பவுமே அழகாக காட்டுற மாதேஷ் அண்ணன் ரொம்ப நன்றி. அன்பறிவுலையும் சரி இங்கேயும் சரி எனக்காக வந்து இந்த சொல்லுவாங்களே லைட் எக்ஸ்ட்ரா வைத்தாங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இது பண்ணுவார், எனக்காக எஃபர்ட் போடுவார். அண்டு டயர்டாக தெரியறதுக்கு முன்னாடி சொல்லுவார், கொஞ்சம் ஸ்க்ரீனில் இப்படி இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் நிறைய என் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அவருக்கு எப்போவுமே இருக்குது. அந்த வகையில் மாதேஷ் மேடி ப்ரோன்னு நான் சொல்லுவேன், ஒரு மாதேஷ் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிக்க முதல் முறையாக சார் கூட பயணிக்கிறேன், இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அவரை நான் பெருசாக வந்து பார்க்கவே மாட்டேன், அவர் பேக்லேயே தான் இருப்பார். ஸோ இப்போ தான் வந்து சார் கூட ஃபஸ்ட்டு படம், ரொம்ப தத்ரூபமான நிறைய பார்ட் இதெல்லாம் வந்து எது செட்டு எது வீடு எதுன்னே தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் முனீஷ் அண்ணன் அவர் கூட நான் அடிக்கடி நடிக்கிறது, எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர். நான் ஒரு படம் வீரனில் நடிச்சிருந்தார், எனக்கு எப்பவுமே நான் சிரித்தாலில் நடிச்சிருந்தார். அப்போ எப்படி இருந்தாரோ அதே இதில் இப்போ வரைக்கும் கூட ஜாலியாக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் நடிக்கக்கூடிய நடிகர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதில் முனிஷனை வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு நடிகர். நான் வந்து கேஷுவலாக அவர் கூட நார்மலாக அப்படியே ஒரு கரெக்டாக சீனை பற்றி நல்லா பில்ட் பண்ணி இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் ஏதோ ஒன்று பண்ணி உன்னை கொண்டு வருவார். ஸோ முனிஷனா கூட திரும்பவும் நடித்து இப்போ இது மாதிரி நிறைய பேர் கூட இந்த படத்தில் நான் நடித்தது எனக்கு நல்ல அனுபவம்.